ஈஸ்வரன் படம் மூலமா சினிமாவுக்கு மறுபடியும் அதிரடி என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாம வெயிட்டிங்ல இருந்த எல்லா படங்களையுமே ஒவ்வொன்னா நடிச்சு முடிச்சிட்டு இருக்காரு சிம்பு. அந்த வகையில ரொம்ப நாளா கடப்புல இருந்த மாநாடு திரைப்படம் முழு வீச்சுல படப்பிடிப்பு நடத்தி முடிக்கப்பட்டு இப்ப இறுதி கட்ட பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இயக்குனர் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் ரொம்பவே வித்தியாசமான கதைக்களத்தில் உருவாகி இருக்க மாநாடு திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருந்துச்சு. ஆனால் சில பல காரணங்களால் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டு நவம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. மாநாடு படத்தை தொடர்ந்து கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு சிம்பு. வெந்து தணிந்தது காடு படத்துக்காக சிம்பு உடலை வருத்தி ரொம்பவே எடையை கம்மி பண்ணி நடிச்சிட்ருக்காரு. அக்னி சிறகுகள், சினம், பார்டர் போன்ற படங்களை தொடர்ந்து அருண் விஜய் இப்போ இயக்குனர் ஹரியோட இயக்கத்தில் யானை என்ற படத்தில் பக்கா வில்லேஜ் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காரு. இதில் அருண் விஜய்க்கு ஜோடியாக நடிகை பிரியா பவானி சங்கரும் சமுத்திரகனி அருண் விஜயோட அண்ணனாவும் நடிச்சிட்ருக்காங்க. இறுதிக்கட்ட படப்பிடிப்பை காரைக்குடியில் தொடங்கி படப்பிடிப்பை விறுவிறுப்பாக நடத்திட்டுருக்காங்க. சின்ன வயசில் இருந்தே ரொம்பவே நெருங்கிய நண்பர்களாக பழகிட்டுருக்க சிம்பு மற்றும் அருண் விஜய் செக்கச்சவுந்த வானம் திரைப்படத்தில் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். இந்நிலையில் சுசீந்திரனோட இயக்கத்தில் சிம்பு அடுத்ததாக நடிக்க இருக்க புதிய படத்தில் அருண் விஜயும் இணைஞ்சிருக்காருன்னு தகவல்கள் வந்திருக்கு. மறுபடியும் சிம்பு அருண் விஜய் இந்த மெகா கூட்டணி மறுபடியும் இணைய இருப்பது தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இப்போவே எகிறி இருக்குது.